ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மண்டே அன்னைக்கு எடுத்த குட்டி வ்ளாக் தான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபியும் ஹேர் க்ரோத்துக்கான ஒரு ட்ரிங்க் வந்து நான் குடிச்சிட்ருக்கேன், அதையும் வந்து இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். அவல் உப்மா செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் பிளான் பண்ணியிருந்தேன். அதுக்கு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் வந்து கட் பண்ணியாச்சு. வாணலில் வந்து எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு அதில் ஒரு காஞ்ச மிளகாவும் பெருங்காயத்தூளும் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், வேர்க்கடலை எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். மெயினாக இதுக்கு கலர் கொடுக்கக்கூடியது வந்து மஞ்சத்தூள். ஸோ அதுக்கப்புறமா இதெல்லாம் நல்லா வதக்கினதுக்கப்புறமா மஞ்சத்தூள், உப்பு இது வந்து ஆட் பண்ணிக்கணும். எப்போவுமே இதை நல்லா வதக்கினதுக்கப்புறமா தான் வந்து நான் ஆட் பண்ணுவேன். இப்போது தேவையான அளவு அவல் எடுத்து ஊற போடணும். அவல் வந்து சாப்பிடும் போது உங்கள் மண் தென்படக்கூடாது அப்படின்னா அதுக்கு வந்து அதில் தண்ணி ஊற்றி அப்படியே வச்சிடணும். ஒரு 5 நிமிஷத்தில் வந்து அந்த மண் கீழே போயிடும். அதுக்கப்புறமா இதை நல்லா புழிஞ்சு வாணலில் ஆட் பண்ணிவிட்டு வதக்கிக்கலாம். இதில் அம்மா வீட்டில் இருக்கிற வரைக்கும் இதை நாங்கள் ஆக்சுவலி ஸ்வீட் மாதிரி சாப்பிடுவோம். கொஞ்சம் நாட்டு சக்கரை அதே மாதிரி தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு சாப்பிடுவோம். ஆனால் இங்கே வந்து ஹஸ்பண்ட் வந்து காரமாக செய்யணும்னு விரும்புவாங்க, அதனால் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இது பண்ணியிருந்தேன். பாப்பாவும் இது விரும்பி சாப்பிட்றதுனால ஈவினிங் ஸ்நாக்ஸாக வந்து இதை தான் செஞ்சுருந்தோம். இதை சூடாக இருக்கும் போதே வந்து சர்வ் பண்ணிடணும், கொஞ்ச நேரத்திலே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவுக்கும் ஹஸ்பண்டுக்கும் இதை கொடுத்துட்டேன். பாப்பா என்ன பண்ணிட்டுருக்கான்னு பார்க்கும்போது டாய்ஸ் வச்சு தான் விளையாடிட்டு இருந்தா. குழந்தைங்களுக்கு வந்து எப்போவுமே அவங்களோட ஸ்க்ரீன் டைமை வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணணும். இல்லை வந்து அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு டாய்ஸோ இல்லை ஆக்டிவிட்டியோ இல்லை புக்ஸோ கொடுத்து அவங்களுக்கு வந்து அவங்கள வந்து விளையாட விடலாம். அதே மாதிரி புக்ஸ் வந்து சொல்லி கொடுக்கலாம். நான் எப்போவுமே இதை தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன், முடிஞ்ச வரைக்கும் அந்த டிவி டைமை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்காக. இன்றைக்கி வந்து சொப்பு ஜாமா வச்சு தான் பாப்பா விளையாடிட்டு இருந்தா. இதை பார்க்கும்போது என்னோடய சின்ன வயசு ஞாபகமும் எனக்கு வந்தது. பெரிய கார்த்திகை அப்போ ஊரில் வந்து கடைத்தெருலாம் வந்திருக்கும். அப்போ வந்து ஆக்சுவலி இந்த மாதிரி டாய்ஸ் தான் பார்க்குறதுக்கு போவேன். சொப்பு ஜாமாலே கல்லில், பிளாஸ்டிக்கில், மரத்தில் இந்த மாதிரி பார்க்க போவேன். நெக்ஸ்ட் டே வந்து இது வ்ளாகு. நெக்ஸ்ட் டே வந்து சுத்தமாக வந்து இன்றைக்கி மழை இல்லை, லைட்டாக வெளிச்சம் வந்திருந்தது. அதே மாதிரி துணியும் வாஷ் பண்ணணும், வெயில் வந்தாலும் நல்லாயிருக்கும்னு நினச்சிட்டு இருந்தேன். காலையில் வந்து பூவை வந்து எப்போவுமே மேக்ஸிமம் மாற்றிடுறது, மாற்றி வச்சுட்டு கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து ரெகுலரான ரொட்டீன் தான். இன்றைக்கி வந்து லைட்டாக வந்து மறுபடியும் வந்து மழை தூர ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கப்புறம் எப்போவும் போல் வந்து காலையில் மார்னிங் ரொட்டீனில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். அதுக்கு முன்னாடி வந்து நான் எப்போவுமே எடுத்துக்கக்கூடியது வந்து கருவேப்பிலை ஜூஸ் தான். ஹேர் க்ரோத்துக்காகவும் கண்ணுக்கு அதே மாதிரி வந்து டயபெட்டிஸ், வெயிட் லாஸ் எல்லாத்துக்குமே எடுத்துக்கலாம். இதை நான் வந்து ஹேர் க்ரோத்துக்காக தான் வந்து எடுத்துக்கிறேன். டெய்லியும் வந்து 2 கைப்பிடி அளவுக்கு நான் எடுத்துப்பேன். இதில் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. நான் வந்து இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் போது வாரத்துக்கு 3 நாள் அந்த மாதிரி எடுத்துக்கிறது. ஃபஸ்ட்டு 2 கைப்பிடி எடுத்துகிட்டு அதில் தண்ணி லைட்டாக ஊற்றிட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். மறுபடியும் இதே பல்பில் தண்ணி ஊற்றி நான் அரைச்சி எடுத்துப்பேன். கரெக்டாக அது 1 டம்ளர் அளவு வரும். விருப்பப்பட்டால் நீங்கள் வந்து இதில் மிளகுத்தூளும் வந்து 1 பிஞ்சும் உப்பு 1 பிஞ்சு வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா அதை அப்படியே நம்ம வந்து எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இது மட்டும் நான் ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். நமக்கான செல்ஃப் கேரையும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுனால இதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறமா இட்லியும் வந்து கடலை சட்னி தான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருந்தேன். மேக்ஸிமமாக வந்து எங்கள் வீட்டில், அம்மா வீட்டில் பொறுத்த வரைக்கும் இந்த சட்னி நாங்கள் ட்ரை பண்ணதே கிடையாது. இங்கே வந்ததுக்கப்புறம் என்னோடய இன்லா சொல்லி கொடுத்ததுக்கப்புறமா இதை வந்து நான் ட்ரை பண்ணுறேன். இட்லிக்கு பெஸ்ட்டு காம்பினேஷனில் கோகனட் சட்னியும் சரி இந்த கடலை சட்னியும் நல்லா